ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் உலகம் சேனல். இன்றைக்கி நம்ம சென்டர் பேப்பர்ஸ் தான் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே கொஞ்சம் சென்டர் பேப்பர்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், அது எனக்கு ரொம்பவே பிடிச்சது. இந்த ஒரு பேப்பர் தான், மற்றதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே வரல. பட் இப்போ திருப்பி ட்ரை பண்ணலாம். சென்டர் பேப்பர்ஸ்லாம் ரொம்ப வாசனையாக இருக்கும். சரி, இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஏ4 ஷீட் எடுத்திருக்கேன். இப்போ நான் எவ்வளோ கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காட்டுறேன். லென்த் வந்து பார்த்திங்கன்னா 11 வரைக்கும் வச்சுருக்கேன். இருங்க, கிளியராக தெரியுதான்னு தெரியல. 11 கிட்ட வச்சுருக்கேன். இங்கே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 11. அடுத்தது பிரெத்து பார்த்தீங்கன்னா 8. 11 into 8 தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். எல்லா ஷீட்ஸுமே அதே சைஸ் தான். நீங்கள் ஆரம்பத்திலே சைஸ் வச்சு பண்ணாமல் நீங்கள் மடிச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா எல்லாமே ஒரே சைஸில் கிடைக்கும். ஒரே ஷீட்டில் வந்து எனக்கு 8 பேப்பர்ஸ் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் எடுத்து உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் சென்ட் ரொம்ப பிடிக்குமோ அந்த சென்ட் எடுத்துக்கோங்க. சென்ட்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு வேணால் அதை செஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து மற்ற சென்ட்லாம் கொஞ்சம் ரொம்ப தலைவலிக்கும்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்து சாக்லேட் ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். இது வந்து கேலக்ஸி ரிச் வெனிலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், அந்த ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன். இதுவும் தலைவலிக்கும் பட் கொஞ்சம் கம்மியாக வலிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு பிடிச்ச கலர்ஸ் எல்லாமே அடிச்சிக்கலாம். நான் வந்து பிங்க் கலர் அடிக்கிறேன். நிறைய கலர்ஸ் நம்ம ஒன்றா அடிச்சிக்கலாம், இல்லாட்டி ஒரே ஒரு கலர் மட்டும் வேணும்னாலும் வச்சிக்கலாம். பிளாஸ்டிக் சர்ஃபேஸில் வந்து அடிக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒட்டாத மாதிரி தான் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஸ்கெச்சஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. நான் உங்களுக்கு மார்க்கர்லையும் ஆரஞ்ச் கலர் மட்டும் மார்க்கர் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் ஸ்கெச்சஸாக இருந்தாலும் சரி மார்க்கர்ஸாக இருந்தாலும் சரி, ஆனால் பெர்மனன்ட் மார்க்கர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போ நம்ம கலர் அடித்ததுக்கப்புறம் நம்ம சென்ட் எடுத்து இது மேலே ரொம்ப லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா லைட்டாக அழுத்தினாலே நிறைய வந்துடும். இது மேலே ஃபுல்லாகவே அப்படியே ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே பிரியும் பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டு நம்ம வச்சுருக்க பேப்பர் எடுத்து இது மேலே அப்படியே வச்சு எடுத்தோம்னா சென்டர்ட் பேப்பர்ஸ் ரெடி. இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் காய வச்சுருங்க. இது அப்படியே ஒவ்வொருமா ஒரு இடத்துல வச்சுருங்க. இது தீர தீர இது மேலே இன்னும் கொஞ்சம் ஸ்கெச்சஸ் போடுங்க. பட் நீங்கள் ஒரு தடவை சென்டர் அடிச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம திருப்பி ஸ்கெச்சஸ் போட்டோன்னா எழுதாது. ஸோ அதனால் நீங்கள் வேறு இடம் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நான் பண்ணிட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தீந்துருச்சு. 6 கிட்ட பண்ணிட்டேன். 7லையும் இந்த இவ்வளோ பண்ணிட்டேன். லைட்டாக பண்ணலாம்னு தோணுச்சு. அந்த இன்னொரு ஷீட்ஸ் இருக்குது. இது மேலே நான் உங்களுக்கு அடிச்சு காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கர்ஸ்னால் வந்து நம்ம ஏற்கனவே அடித்த அளவுக்கு திக்காக இருக்கும். பட் ஸ்கெச் வந்து நம்ம ஏற்கனவே அடித்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கா. இந்த பார்த்தீங்களா, லைட்டாக எழுதாத மாதிரியே தெரியுது. நான் எழுதுகிறேன். இதனால நீங்கள் திருப்பி ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கெட்ச் தான் எழுதாததுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதுக்கு தனியாக ஒரு ப்ளேஸ் எடுத்து அதில் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு ரெண்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து நான் 6 கலர் கிட்ட பண்ணியிருக்கேன். கடைசி 2 மட்டும் கொஞ்சம் நிறைய கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் சொல்லிட்டு இப்போ இதில் வந்து நம்ம சென்டர் அடிச்சிக்கலாம். இந்த ப்ளேஸில் வந்து நம்ம தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மற்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகணும். ஆனால் இப்போதைக்கு யூஸ் பண்ணணும் நம்ம ஸ்கெட்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் போகும். லைட் லைட்டாக அடிச்சுக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. நான் வந்து அடிச்சுட்டேன். இப்போ லாஸ்ட்டு 2 பேப்பர்ஸ் தான். இப்போ இது வந்து முடிஞ்சு லாஸ்ட் 1. இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கணும்னு தான் நான் நிறைய கலர்ஸை வரைஞ்சேன். இது வரைகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வேணும்னா வரையலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து டைல் சர்ஃபேஸில் கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான கிராஃப்ட் ஐடியாஸ் பார்க்க கிராஃப்டி உலகம் சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் உங்கள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ அடுத்து நான் இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறப்ப பண்ணது எல்லாமே இது. இந்த தடவை எல்லாமே சமசமையாக இருக்கு. நான் சூஸ் பண்ண கலர்ஸ் அப்படியான்னு தெரியல. இங்கே பாருங்களேன், சென்டர் பேப்பர்ஸ் வந்து ரொம்ப வாசனையாகவே இருக்கும். இது பின்னாடி வந்து நீங்கள் ப்ளூ ஸ்டிக் அப்ளை பண்ணி ஸ்டிக்கி நோட்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி சென்டர் பேப்பர் செஞ்சு உங்கள் ரூம் ஒட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும். இப்போ நான் இதில் வந்து நம்ம சேனலோட நேம் எழுதுறேன். இது 6 தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர் அப்படி சொன்னார், அப்படி சொல்லிக் கொடுத்தாரு. ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நல்லாயிருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிராஃப்ட் உலகம் எழுதியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஸ்டிக்கி நோட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் வீட்டிலேயே கூட செஞ்சிக்கலாம். ஒரு பேப்பரை கட் பண்ணி அது மேலே ஃபெவிஸ்டிக் தான் அப்ளை பண்ணுவோம். ஃபெவிகால் அப்ளை பண்ணிடாதீங்க, எடுக்கிறது கஷ்டம். அது மட்டும் ஒட்டுறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும், அடிக்கடி விழுந்துகிட்டே இருக்கும். நான் வந்து இங்கே ஒட்டி காட்டுறேன் பாருங்கள். நான் என் ரூமில் இதை ஒட்டியிருக்கேன், கொஞ்சம் வாசனையாக இருக்கும் சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இது காயறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுமான்னு இல்லவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், என்ன சவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட் வாட்டர் கீழே வந்துருச்சு. நல்ல வேலை உடையில, நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நான் ஊற்றி வச்சா கீழே வந்துருச்சு. இப்போ வந்து நான் ஏற்கனவே செஞ்சிருக்கேன். இது வந்து நீங்கள் ஒன்று செஞ்சுட்டு இன்னொரு செய்யறதுக்குள்ளவே நல்லா சீக்கிரமே காஞ்சிரும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து சென்ட் கொஞ்சம் பிடிக்காது. ஸோ அவங்கலாம் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக மட்டும் சென்ட் யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் சென்ட்டுக்கு பதில் வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி கலர் பேப்பர் மட்டும் வேணும்னா வாட்டர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கிராஃப்ட் உலகம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.